வணக்கம். வெண்டைக்காயை ஊற வைத்த நீரை குடிப்பதனால் உண்டாகும் அற்புதங்கள் தெரியுமா? நாம் அடிக்கடி பயன்படுத்தும் காய்கறி அதனை அப்படியே சமைத்து சாப்பிடுவதற்கு பதிலாக தண்ணீரில் ஊற வைத்து சாப்பிட்டால் எவ்வளவு பயன்கள் இருக்கிறது தெரியுமா? வெண்டைக்காய் நீர் என்பது வெண்டைக்காயை வேக வைத்தோ அல்லது அரைத்தோ எடுக்கும் நீர் கிடையாது. வெண்டைக்காயை ஊற வைத்திடும் நீர்தான் அது. முதலில் 4 வெண்டைக்காய்களை எடுத்து கொள்ளுங்கள். அதனை சுத்தமாக கழுவி தலைப்பகுதியும் வால் பகுதியும் வெட்டிவிடுங்கள். பின்னர் அதனை நீள்வாக்கில் வெட்டி சற்று பெரிய பாத்திரத்தில் போட்டு வெண்டைக்காய் மூழ்கும் அளவிற்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும். குறைந்தது 8 மணி நேரம் வரை ஊற வேண்டும் என்பதனால் முந்தைய நாள் இரவு ஊற வைத்துவிட்டு மறுநாள் காலையில் அந்த நீரை குடிக்கலாம். பயன்கள்: இரத்த சோகையினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த நீர் மிகவும் சிறந்த பலன்களை தருகிறது. இந்த நீரை குடிப்பதனால் இரத்த செல்கள் வேகமாக உற்பத்தியாக உதவுகிறது. இதனால் இரத்த சோகை கட்டுப்படும். தொடர் இருமல், வறட்டு இருமல் இருப்பவர்கள் தொடர்ந்து வெண்டைக்காய் ஊற வைத்த நீரை குடித்து வர நல்ல பயன்கள் கிடைக்கும். வெண்டைக்காயில் நிறைய இன்சுலின் இருக்கிறது. இது சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது. அதோடு வெண்டைக்காய் இரத்தத்தில் இருக்கும் சர்க்கரையை கட்டுப்படுத்தவும் செய்கிறது. வயிற்றுப்போக்கினால் உடலில் இருந்து அதிகப்படியான மினரல் வெளியாகிவிடும். இதனை சரிக்கட்டவும் வயிற்றுப்போக்கினை நிறுத்தவும் வெண்டைக்காய் சாறு குடிக்கலாம். வெண்டைக்காய் ஊற வைத்த தண்ணீரை தொடர்ந்து எடுத்து வர அது நம் உடலில் உள்ள கொலஸ்ட்ராலை குறைத்துவிடும். அதோடு நம் இதயத்தையும் பாதுகாக்கும். வெண்டைக்காயில் அதிகப்படியான விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்கிறது. இதனை தொடர்ந்து எடுத்து வர நம் உடலில் இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்துவிடும். வெண்டைக்காய் ஊற வைத்த நீரை தினமும் காலையில் பருகி வருவதனால் ஆரோக்கியமான சர்மத்தை பெறலாம். வெண்டைக்காய் சாற்றினை குடித்து வர பசி உணர்வு கட்டுப்படுத்தப்படும். இதனால் இதில் இருக்கும் நார்ச்சத்து நிறைந்த உணர்வை தருகிறது. வெண்டைக்காய் நீர் தொடர்ந்து குடித்து வர புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்கும். வெண்டைக்காயில் இருக்கும் லாக்டின் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்கிறது. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் தமிழ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.